வணக்கம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ எங்கேருந்து எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து சென்னை கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை லைட் ஹவுஸ் அது வரைக்கும் நம்ம போக போகிறோம். போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போக போகிறோம். அதை பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து வார் மெமோரியல் இந்த டவர். இது பார்த்திங்கன்னா வந்து 1972 நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து வார் நடந்தது. அப்போ வந்து அந்த வாரில் நம்ம ஜெயிப்போம். அதை ஜெயித்த விதமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த டவர் வந்து கட்டியிருப்பாங்க. இதில் வந்து இந்த வாரில் யாரெல்லாம் ஜெயித்தாங்க, அவங்க பேர், யாரெல்லாம் தியாகப்பட்டாங்க தன் உயிரை, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த வந்து போட்டிருப்போம் இந்த இடத்துல. இதுதான் பார்த்திங்கன்னா மெரினா பீச்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். இதை தான் போனால் தான் மெரினா பீச்சோட இதுவாக போக முடியும். இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து 75வது பவளவில் ஆண்டு இது இது கொண்டாடுற பார்த்திங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் இன்சார்ஜ் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து 75 வருஷமாக வந்து இதுவாகிட்டு இருக்குது. அதுக்காக வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மெரினா பீச்சோட என்ட்ரன்ஸ் வாசல்னு சொல்லலாம். இந்த நேப்பியர் பாலம், நேப்பியர் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா நைட் டைமில் போகிறவங்க பார்த்திங்கன்னா வந்து பைக்கு கார் எல்லோரும் நிறுத்திட்டு தான் வந்து இங்கே செல்ஃபி எடுக்காமல் போக மாட்டாங்க. லாஸ்ட்டாக கூட ஒரு பையன் வந்து செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி மேலேருந்து கீழே விழுந்து நைட்டு ஃபுல்லாக தத்தளிச்சிருந்தேன். அப்புறம் காலில் வந்து அவங்கள வந்து ரெஸ்க்யூ பண்ணாங்க. அதனால் ஃபோட்டோ எடுக்கிறவங்க கொஞ்சம் சேஃபாக இந்த இடத்துல ஃபோட்டோ எடுங்க. அடையா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு டவர் இருக்குது. இந்த டவர் பார்த்திங்கன்னா வந்து 75வது சுதந்திர தின கொண்டாடுறது பார்த்திங்கன்னா வந்து இந்த டவர் வந்து கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2021 இந்த டவர் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து சென்னையோட காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்கும். இங்கே யூஜி பிஜிலாம் சீட் கிடையாது, ரொம்ப கஷ்டம் இந்த காலேஜில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 CMஓட சமாதி பார்த்திங்கன்னா வந்து இந்த சென்னையில் ஃபஸ்ட்டு 4 இடத்துல இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மற்ற இடத்துல பார்க்க முடியும். சென்னைக்கு வரவங்க பார்த்திங்கன்னா வந்து இதுக்குள்ளே போயிட்டு அந்த சமாதியில் காது வச்சு கேட்பாங்க, உள்ளே டிக் டிக் சவுண்டு கேட்குதா அப்படின்ட்டு. மோஸ்ட்லி சென்னைக்கு வரவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்து மெரினா பீச்சை சுற்றி பார்க்காம போக மாட்டாங்க. சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபால்ஸ், அதாவது ஃபவுண்டைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இந்த இடம் தான். இந்த உலக பலசில் பக்கத்தில் இருக்கோம். இங்கே வரவங்க எல்லோரும் இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து ஸ்டேட்டஸாக போடாமல் போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன கடல்லாம் இருக்கும், ஸ்மால் விண்டாஸ்லாம் இருப்பாங்க. அப்புறம் ரைட் சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் அஃபிஷியல் பில்டிங் தான் இருக்கும். எல்லாத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்கும். தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது பொதுப்பணித்துறை இருக்கலாம், அதோட டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. அப்புறம் தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, அப்புறம் தமிழ்நாடு சிவேஜ் டிபார்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் 100வது வளைவு விழா, அதாவது எம்ஜிஆரோட 100வது பிறந்த நாள் வந்து கொண்டாடுறவங்க வந்து ஒரு வருஷம் கொண்டாடினாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கட்டினது இடிஎம்கே பீரியடில். இது பார்த்திங்கன்னா மெட்ராஸோட காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். பிரசிடென்சி காலேஜ் ஒரு 175 வருஷம் பாரம்பரியமான காலேஜ். அந்த காலேஜில் பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் படிப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரங்க கூட இந்த காலேஜில் படிக்கிறதில்ல. பல ஏழை மாணவர்கள் இந்த காலேஜ் இப்போ படிச்சுட்டு வராங்க. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருப்பாங்க. காலேஜ் தாண்டி நம்ம அப்படியே போய்ட்டு இருந்தேன்னா என்ன இருந்து பார்க்கலாம். ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு பில்டிங் இது பார்த்திங்கன்னா வந்து உள்ள ரைட் சைடில் எல்லாமே கவர்மெண்ட் அஃபிஷியல் பில்டிங் தான் வருமே. இல்லை நம்ம ஏதாச்சும் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஏதாச்சும் வந்து இப்போ நம்ம ஏரியாவில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து அந்த ஹெட் ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இல்லை நம்மளோட குறை தீர்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் விஎஸ்னுவாங்க, விவேகானந்தர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்து தான் இங்கே விவேகானந்தரோட நினைவு மண்டபம். விவேகானந்தரை பற்றி வந்து எல்லா விஷயமும் இருக்கும். அவர் எங்கெல்லாம் போனார், அவர் வந்து ஸ்பிரிச்சுவலாக ஸ்பீச் கொடுக்க வந்து அமெரிக்காவுக்கு போனார், அதை பற்றி அவரை பற்றி பயோகிராஃபி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். இந்த விஎஸ் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். ஓரளவு பார்த்திங்கன்னா நைட் டைமில் பார்த்திங்கன்னா எல்லோரும் பைக்கில் போய்ட்டு இருக்கோம் ஸ்பீடாக. இது நைட் டைமில் நீங்கள் போனீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மெரினா பீச்சை பார்த்துக்கிட்டு பைக்கில் போகிறது, இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு டைமே தெரியாது. ஏன்னா ஒன்று டிராஃபிக் ஆச்சுன்னா தான் இந்த டைமில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பயங்கரப்படுப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு 4 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை, இங்கே வரவங்க எல்லாருமே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நான் போவாங்க. நம்ம சென்னை, நம்ம கோயம்புத்தூர், நம்ம சேலம் அப்படின்ட்டு நிறைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவங்கவுங்க ஊருக்கான பெருமையை அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ராணி மேரி கல்லூரி, எப்படி பிரசிடென்ஸ் காலேஜ், இது பார்த்திங்கன்னா வந்து ராணி மேரி குயின்ஸ் மேரி காலேஜ், இது லேடிஸ் காலேஜ். அந்த
பேரில் படித்தவங்கெல்லாம் பெரிய பெரிய டாப் லெவலில் இருக்காங்க, இப்போயும் இருந்துட்டு தான் இருக்காங்க இந்த காலேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு சிக்னல் வந்து நிற்கிறோம். இந்த சிக்னலில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி ஆக்டர் சிவாஜி இருக்கார்ல, அவரோட சிலை இங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் போட்டு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இங்கே ஆக்சிடெண்ட்லாம் வந்துட்டு அந்த சிலையை இங்கே எடுத்துட்டாங்க இங்கேருந்து. இது வந்து டிஜிபி ஆஃபீஸு, சென்னையோட டிஜிபி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் இருக்குது. டிஜிபி ஆஃபீஸ், இந்த டிஜிபி ஆஃபீஸோட முடிவில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு தலைவியல் துறைன்னு சொல்லுவாங்களேன், இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிபி ஆஃபீஸ் தானே ரெஜிஸ்டர் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து லைட் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸில் மேலே யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸில் வந்து மேலே போகலாம் அப்படின்ட்டு வந்து போட்டில் ஒரு ஆர்டர் வாங்கி இப்போ மேலே போய் நம்ம லேட்டஸ்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம சென்னையோட வியூ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஈகிள் வியூன்னு சொல்லுவாங்களே அதை வந்து நம்மளே பார்க்கலாம். பாருங்கள் லைட் ஹவுஸ் எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு 10 மாடி இருக்குமான்னு தெரில. அப்போலாம் லைட் ஹவுஸ் தான் வந்து வர கப்பலுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழிகாட்டும் இங்கே தான் வந்து இருக்காங்க அப்படின்ட்டு. இது ஆல் இந்தியா ரேடியோ வானிலை அறிக்கை வாசிப்பது அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்களே ஆல் இந்தியா ரேடியோ. அந்த காலத்தில் டிவி டெக்னாலஜி இல்லாத காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரேடியோ தான் வச்சுருப்பாங்க. நானே சின்ன வயசு சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாக்மேன் அப்படின்ட்டு வாங்கணும்னு நிறைய